சன் டிவி நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். இந்த சூரிய வணக்கத்துல வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். பெண்கள் கால்பதிக்காத துறையே இல்லை. கல்வி, கலை, மருத்துவம், ஐடி, விளையாட்டுன்னு சொல்லிட்டே போகலாம். பெண்கள் நேசிக்கிற, பெண்கள் சம்பந்தப்பட்ட, சாதிக்க விரும்புற அத்தனை பெண்களுக்குமான நிகழ்ச்சி தான் வணக்கம் பெண்ணே. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சமையல் புதிது பகுதியில செஃப் அகிலன் கோழிய வச்சு வித்தியாசமா கொத்துக்கறி ரைஸ் பண்ண போறாரு. எப்படி செய்யறாரு பார்க்கலாம் வாங்க. சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செஃப் அகிலன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய டிஷ்ஷின் பெயர் தூத்துக்குடி கொத்துக்கறி ரைஸ். இது ஒரு அருமையான, ஒரு பிரமாதமான ஒரு பிரியாணி ஸ்டைலில் உள்ளது, ஆனால் சிம்பிளான ஒரு டிஷ். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கீமா பண்ணிய கோழி 100 கிராம், வேக வச்ச ரைஸ் 200 கிராம், 2 ஸ்பூன் சாப் பண்ண வெங்காயம், 2 எக்கு, சிறிதளவு கொத்தமல்லி, சிறிதளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுட்ரு, சாப் பண்ண பூண்டு 1 ஸ்பூன், சாப் பண்ண ஜிஞ்சர் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, கிரீன் சில்லி சிறிதளவு, கரம் மசாலா பவுடர் சிறிதளவு, சால்ட்டு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கரம் மசாலா லைட்டாக, அந்த நம்ம வந்து பேசிக் வந்து இந்த ரைஸ் போடுறனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஜாஸ்தி போடுவோன்னா சும்மா கொஞ்சமாக லைட்டாக ஒவ்வொரு பீஸ், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப் பண்ணேன் கார்லிக், அதில் சாப் பண்ணேன் ஜிஞ்சர், இது கூட அந்த சிக்கன் வந்து நல்லா கீமா பண்ண சிக்கன், அதாவது நல்லா கொத்துக்கறி மாதிரி கட் பண்ணி கீமா பண்ண சிக்கன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அந்த சிக்கனில் வந்து நம்ம வந்து சாப் பண்ண ஆனியன், போட்டு லைட்டாக சாட்டை பண்ணுவோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கிரீன் சில்லி போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து நம்ம போடுறப்போ வந்து அந்த சிக்கனுடைய கொத்துக்கறியுடைய கவுச்சியெல்லாம் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி கிடைக்காது. சாட்டை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மசாலா, நம்ம அந்த பிரியாணி டைப்பில் தான் பண்ண போகிறோம். அந்த கொத்துக்கறி ரைஸு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு போடுங்க, ஸ்பைசி இதுக்கு நம்ம கிரீன் சில்லி போட்டுக்கிறோம். ஸோ சில்லி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்கு போடுறோம். இப்போ பாயில் பண்ண ரைஸ் அதில் போட்டுரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு, லைட்டாக அந்த
சிட்டிக்கு கரம் மசாலா. இப்போ நமக்கு வந்து எல்லாமே போட்டோம், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கலரும் சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு எல்லாமே போன்லெஸ் மீட்டு, போன் கிடையாது, அதனால் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். சுவையான தூத்துக்கறி கொத்துக்கறி ரைஸ் ரெடி. நேயர்களே, நான் எப்படி செஞ்சு காமிச்சேன்னு பார்த்துருப்பீங்க. நல்லா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, சொந்தக்காரங்களுக்காக பண்ணி கொடுங்க. ஒரு சுவையான அருமையான ஒரு டிஷ்ஷு தூத்துக்குடி கொத்துக்கறி ரைஸ் தயாராகிடுச்சு. அனைவரும் சாப்பிட்டு மகிழுங்கள். மீண்டும் பணக்கே பெண்ணை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கொத்துக்கறி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. அடுத்ததா ஒரு பெண் சாதனையாளரை நம்ம சந்திக்க போறோம், ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். பொதுவாவே பெண்கள்னா நிதானமா யோசிச்சு செயல்படுவாங்க. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா தங்களை தற்காத்துக்கிறதுக்கான வேகமும் திறமையும் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் ஹர்ஷா. ஹர்ஷா கராத்தேல நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி தான் புதிய பெண் பகுதியில பாக்க போறோம், வாங்க. என் பேர் ஹர்ஷா. நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் பிஎஸ்சி ஐஎஸ் தான் தேர்ட் இயர் படிக்கிறேன். கராத்தேயில் தேர்ச்சி பெற்று நான் இப்போ பயிற்சியாளராக இருக்கேன். கராத்தேயில் நான் வந்து செகண்ட் டிகிரி பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். நான் வந்து 9 இயர்ஸாக கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து படிப்படியாக ஸ்டேட், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 times இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெடிஷ்னல் கராட்டே பண்ணுறதுனால நம்ம ஃபிசிக்கல்லி மென்டலி ஃபிட் ஆகும். ஸோ லைக் நான் கராட்டே சேரும்போது நான் கொஞ்சம் ஃபிசிக்கலாக வீக்காக இருந்தேன். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் கராட்டே பண்ணுறது மூலமாக நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கேன். அண்ட் இப்போது ஸ்போர்ட்ஸ் கராட்டேனால இப்போ நான் நேஷ்னல் கேம்ஸ்லாம் வின் பண்ணனால எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கேஷ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்கள் இன்ஸ்டிடியூட்லேருந்து நிறையா கேஷ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் எங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ எங்கள் அப்பாவும் பேசிக்காக லைக் ஒரு பிளாக் பெல்ட்டாக இருந்திருக்காரு. அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் என்னை வந்து கராத்தேயில் ஜாயின் பண்ண வச்சுது. அண்ட் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் கோச் ஷிஹான் எஸ் ரவி, அவருடைய ஃபுல் எஃபர்ட் தான் வந்து என்னை வந்து இப்படி மாடிஃபை பண்ணியிருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட் என்ன ஹர்ஷா, அவன் சின்ன வயசுலேருந்து என்கிட்ட கராத்தே கற்றுட்டு வரான். அவன் முதல்ல சேரும்போது
ரொம்ப பயந்தோடவும் ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காகவும் இருந்தா இப்போ கராத்தே கற்றுட்டு இப்போ ரொம்ப போல்டாகவும் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மன வலிமையும் அவருடைய ஹெல்த்தும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது கராத்தேல வெறும் ட்ரெடிஷ்னல் கராத்தே மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கராத்தேலையும் அவன் நிறைய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கா. அவள் இப்போது கராத்தேல நல்லா தேர்ச்சி பெற்று கராத்தே இன்ஸ்ட்ரக்டராகவும் ஆயிருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கணும். லைக் விமென்ஸ் வந்து பேசிக்காகவே மென்டல் வைஸ் அண்ட் ஃபிசிக்கல் வைஸ் வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ இந்த தற்காப்பு கலை மூலமாக அவங்களோட மென்டல் அண்ட் ஃபிசிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பெண்கள் எந்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு மன தைரியமும் உடல் வலிமையும் தேவை. அது கண்டிப்பாக இந்த கராத்தே கற்றுக்கிறதுனால கிடைக்குன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். கராத்தே மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதமான மார்ஷியல் ஆர்ட்டும் அவங்க கற்றுக்கலாம். இப்போ இருக்கிற சொசைட்டியில் விமென்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அவங்களோட சேஃப்டிக்காக நம்ம வந்து தற்காப்புகளை கற்றுக்கிட்டால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எப்போ அதை யூஸ் பண்ண போகிறோன்றது முக்கியம் இல்லை, பட் மேபி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்மளால் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் கிடைக்கும். ஹர்ஷா மாதிரியே வேற ஒரு துறையில சாதிச்ச ஒரு பெண்மணிய அடுத்த புதிய பெண் பகுதியில சந்திக்கலாம். வணக்கம் பெண்ணேல, நீங்க பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணேல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.